ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பரான வித்தியாசமான ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். இந்த பண்டிகை காலத்தில் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெளியே வைக்கக்கூடிய அந்த கூடு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கடலை மாவு, கூடவே அரை கப் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு ஒரு சிட்டிகை போல் போதும், கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெய், அப்படி இல்லைனா நம்ம வந்து உருக்குன வெண்ணையும் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஓம பொடிக்கெல்லாம் மாவு பிசைவோம்ல அந்த பதத்தில் நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அது ஏன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும்ல ஓட்டை, அந்த அச்சு எடுத்திருக்கேன், அதுக்குள்ளே வச்சிடலாம். நம்ம வச்சுட்டு மூடிட வேண்டியது தான். மாவு ரெடியாக இருக்குது. அடுத்தது நான் வந்து ஒரு கரண்டி மாதிரி எடுத்திருக்கேன், இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட பின்னாடி பக்கத்தில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். ஃபஸ்ட் பேட்சுக்கு மட்டும் போதும், அதுக்கப்புறமா எண்ணெய் தடவ தேவையில்லை. அப்புறமா அப்படியே நம்ம புழிஞ்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி ஸ்பூனுக்கு பின்னாடி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஷேப் வரும் நமக்கு. இப்போது எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கமாக நம்ம வச்சுக்கலாம். அப்போ வந்து சைடெல்லாம் கொஞ்சம் பொரியும், அதுக்கப்புறமா நம்ம திருப்பினோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஷேப் அப்படியே இருக்கும். அதுக்காக எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடில் வச்சுக்கோங்க, இல்லைனா டக்குன்னு கரிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ இதை திருப்பி வச்சோம் அப்படின்னா அந்த ஷேப் கிட்டத்தட்ட அப்படியே இருக்கும். அதுக்காக தான் இப்போ ரெண்டு சைடும் திருப்பி போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வெளியே வச்சிடலாம். எல்லா நெஸ்ட்டுமே அழகாக பொரிஞ்சு ரெடியாக இருக்குது. இதில் வந்து இனிப்பு எதுவும் இருக்காது, அதனால் லேசாக ஒரு சர்க்கரை பாகு மாதிரி தயார் பண்ணி இது மேலே சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு அரை கப் சர்க்கரை, இது வந்து 100 கிராம், கூடவே 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை பாகு கொதிக்கட்டும். சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் ஸ்டேஜை தாண்டணும், அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கையில் ஒரு மாதிரி ஒட்டிகிட்ருக்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு, அந்த ஒரு கம்பி பதம் ஸ்டேஜை தாண்டியிருக்கு. அது என்னோட கலர் மாறிடக்கூடாது. நம்ம வந்து குலாப் ஜாமுன் அதுக்கெல்லாம் எடுப்போம்ல, அந்த ஸ்டேஜ் இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் நேரம் கூட நம்ம வேக வைக்கணும். இப்போ வச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த கம்பி பதம் வருதில்ல, இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே நம்மளோட பறவைக்கூடு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம சேர்த்துடலாம். இது வந்து ஆறினதுக்கப்புறமா நல்லா செட் ஆகும். அடுத்தது பறவை கூடுக்குள்ளே வைக்கிறதுக்கு நமக்கு வந்து முட்டை வேணும்ல, அதுக்கு நான் இன்னைக்கு வந்து ரவா லட்டு பண்ண போகிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து தீபாவளிக்கு என்ன ஸ்வீட்ஸ் பண்ணுறோமோ, ரசகுல்லா, குலாப் ஜாமுன் எதுனாலும் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் பண்ணி வச்சோம்னா நல்லா செட் ஆகிரும், அழகாக வந்துடும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், நெய் சூடானதும் இதில் 10 போல் உடச்சி முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அது முந்திரி பருப்பு லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் இதில் வந்து 20 போல் உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு திராட்சை கொஞ்சம் பலூன் மாதிரி ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ மறுபடியும் இதே நெய்யில் 1/2 கப் துருவுன தேங்காய், அதை லைட்டாக 1 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் ரவை சேர்த்துட்டு மிதமான சூடில் ரவை வந்து கொஞ்ச நேரம் வறுபடணும், அப்போ தான் அதோடய பச்சை வாசனை போகும். கிட்டத்தட்ட 5-6 நிமிஷம் போல் ஆகும். இப்போது ரவை நல்லா வறுபட்டதும் இதில் 1/2 கப் சர்க்கரையை 1-2 பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். நம்மளோட இனிப்புக்கு ஏற்றவாறு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். கூடவே நல்ல வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வறுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போது உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக காய்ச்சின பால் எடுத்துருக்கேன், இதை வந்து லேசாக தெளிச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நமக்கு ரொம்ப தேவையில்லை, 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூனே போதும். நம்ம வந்து பிடிச்சி பார்த்துட்டு தேவைப்பட்ட நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருட்டி வைக்க போகிறேன். குட்டி குட்டி முட்டைகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம்.
அதுக்கு நம்ம பொரிச்சு வச்சிருக்க ஒரு கூடு, அதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வறுத்து வச்சுருந்தோம்ல அதுலேருந்து கொஞ்சமாக, அப்புறமா ஒரு கூடுக்கு ரெண்டு முட்டை, கடைசியாக அழகுக்காக ஒரு புதினா இலை, அவ்வளோதான். டடா, நம்மளோட அழகான பேர்ட்ஸ் நெஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிட மனசே வரல. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே நேரம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், குழந்தைங்க வந்து கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.